ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு அமீர் நடிப்பில் தியேட்டரில் ரிலீஸ் ஆன உயிர் தமிழுக்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, படத்தில் ஆனந்த்ராஜ் ஒரு எம்எல்ஏவாக இருக்கார். இவரோட மகள் தான் சாந்தினியும். இவங்கள பார்த்ததுமே ஹீரோவான அமீர் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அமீர் கேபிள் டிவி வச்சு நடத்திட்டு வர்றாரு. சாந்தினி மேலே உள்ள ஆசையால் அமீர் அரசியலில் குதிக்கிறாரு. அமீர் அவரோட அரசியல் வாழ்க்கையில் ஜெயிச்சாரா இல்லையா, அமீரோட லவ் என்னாச்சு, இதுதான் அந்த படத்தோட கதை. ஆதம் பாபா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அமீர், சாந்தினி, ஆனந்த்ராஜ், இமான் அண்ணாச்சி, சரவண சக்தி, இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ப்ளஸ், இந்த படம் ஒரு காமெடி கலந்த அரசியல் மூவி. அரசியலோட சூழ்ச்சியை இந்த படத்தில் நல்லா காட்டியிருக்காங்க. அரசியல் கட்சியில் உள்ளவங்களை வச்சு இவங்க ஒரு காமெடி தர்பாரை நடத்தியிருக்காங்க. அதில் குறிப்பிடும்படி சொன்னால், அரசியல் தலைவரோட சமாதியில் இருந்துட்டு தர்ம யுத்தம் பண்ணுறதா இருக்கட்டும், சமாதி முன்னாடி நின்று சபதம் எடுக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வேற லெவலில் ஃபன்னாக இருந்துச்சு. ஆன்மீக அரசியலுங்கிற பேரில் என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் படத்தில் ஓகேவாக காட்டியிருக்காங்க. இடைத்தேர்தல் நடந்தால் அதில் ஆளுங்கட்சியும் தேர்தல் ஆணையமும் எப்படி நடந்துப்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக காட்டியிருக்காங்க. படத்தோட ஹீரோ அமீர் ஒரு சீரியஸான நடிகராக நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த படத்தில் நக்கல் நையாண்டி பிடித்த ஒரு கேரக்டரை, அவரோட கேரக்டரை அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. படத்தில் உள்ள நிறைய காமெடி நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் அரசியல் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகும். படத்தோட ஹீரோனி அவங்களோட கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா நடிச்சிருக்காங்க. படத்தில் நடித்த எல்லாருமே தங்களோட பெர்ஃபார்மன்ஸை தரமாக கொடுத்துருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. படத்தோட பிஜிஎம் சினிமோட்டோகிராஃபி ரெண்டுமே ஓகேவாக இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தில் உள்ள ரொமான்டிக் போர்ஷன் அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக இல்லை. செகண்ட் ஹாஃபில் நிறைய சீன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. படத்தில் ட்விஸ்ட்டு சஸ்பென்ஸ்னு பெருசாக எதுவுமே இல்லாமல் படம் ஃப்ளாட்டாக இருக்குது. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால், அரசியல் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இந்த படம் ஒரு காமெடி ட்ரீட்டுன்னு தான் சொல்லணும். பொலிட்டிக்கல் கலந்த காமெடி மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை தியேட்டரில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.